السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله رب العالمين. يلا بولم بول شيم படைத்த رب العالمين الله سبحانه وتعالى ورونيكي ورتاحت ماغا கண்ணி மாணவர்களே, இது இஸ்லாம். இஸ்லாம் என்றால் இப்போ சொல்லக்கூடிய விஷயம்தான் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், என்னுடைய அடியான் அவன் செய்த அனைத்து பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன், ஆனால் எனக்கு இணை வைத்தால் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொல்கின்றான். அந்த அளவுக்கு இந்த மனித சமுதாயத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபையுடையவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆகையினால் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்காக வேண்டி இரண்டு மலக்குகளை வைத்துக் கொண்டிருக்கின்றான் தன்னோடு. ஒருவர் நன்மைகள் எழுதி கொண்டிருக்கின்றார், இன்னொரு தீமைகள் எழுதி கொண்டிருக்கின்றார். பெரும்பாலும் பார்த்தால் நன்மை எழுதக்கூடிய மலக்குக்கு வேலை இல்லாமல் போய்விடுகின்றது, தீமையுடைய எழுதக்கூடிய மலக்குக்கு வேலை எழுந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கின்றது. ஆகையினால் கண்ணியமான என தர்மை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டுமென்றால், சோனபதியை அடைய வேண்டுமென்றால், கேளுக்கணக்கு குறைவின்றி மின்னல் வேகத்தில் சிராதுல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க வேண்டுமென்றால், கபருடைய அதாவிலிருந்து காப்பாற்றி கபரை நமக்கு ஒரு குளிர் ஏசி அறையாக மாற வேண்டுமென்றால், எது இஸ்லாம், இதுதான் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை பின்பற்றுங்கள். இதில் நமக்கு பல படிப்பினை காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் பெரும்பாவங்களிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எது பெரும்பாவம்? புகாரி ஷெரீஃபில் வரக்கூடிய 6919வது இடத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு ஹதீஸ், அறிவிப்பாளர் கண்மணி அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அல்லாஹுக்கு இணை கற்பிப்பதும் பெற்றோரை புண்படுத்துவதும் பொய் சாட்சியும் கூறுவதும் என்பதாக நபிகள் பெருமானார் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். மீண்டும் சொன்னார்கள், பொய் சாட்சியும் கூறுவது என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்களோ பொய் சாட்சியும் சொல்வது என்ற வார்த்தையை நிறுத்திக் கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தோம், நபிகள் சுலை கரீம் சலாசன் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் இன்றைய காலங்களில் பல கோர்ட்டுகளில் பார்க்கின்ற பொழுது நடக்காத ஒரு தவறை நடந்ததாக கற்பனித்து பாவித்து எத்தனையோ பேர்கள் பொய் சாட்சிகளை கூறி நல்ல மனிதருக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து அவருடைய வாழ்க்கையை முடக்கி விடுகின்றார்கள். எத்தனையோ வழக்கறிஞர்கள் உண்மை என்று தெரிந்தும் கூட தன்னுடைய காசுக்காக வேண்டி உண்மைகளை முடக்கி பொய்களை கற்பித்து நீதிபதி முன்னிலையில் அவர்கள் வாதித்து வெற்றி பெற்று உண்மையாளருக்கு தவறுதலான தண்டனை வாங்கி கொடுத்து விடுகின்றார்கள். அதேபோன்று கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அண்ணந்தம்பிகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்படி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலே உண்மையை கூறுகின்ற பொழுது சத்தியம் ஜெயிக்கின்றது, உண்மை வெல்லுகின்றது, அங்கே இஸ்லாத்தை காணப்படுகின்றது. அங்கே பொய் ஆதிக்கம் செலுத்துகின்ற பொழுது அங்கே தோல்வி காணுகின்றோம், அல்லாஹ்வுடைய கோபத்தை காணுகின்றோம், நஷ்டத்தை அடைகின்றோம். ஆகையினால் அன்பிற்கினிய எனதரமை சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படக்கூடிய பெரும் பாவங்களிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் காத்தருவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஆமீன்.